அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்பொழுது தமிழ் இளங்கலை 2ஆம் ஆண்டு மாணவர்களின் பாடம் சமய இலக்கியத்திலிருந்து திரு ஞான சம்பந்தரின் திருச்சிராப்பள்ளி பதிகம் பற்றி இக்காணொலியில் காண்போம். முதலில் திருஞான சம்பந்தர் பற்றின குறிப்புகள் சிலவற்றை காண்போம். திருஞான சம்பந்த சீர்காழியில் சிவபாத இருதயா பகவதி அம்மையாருக்கு மகனாக பிறந்தார். சீர்காழியை தோணிபுரம், பிரம்மபுரம், வேணுபுரம் என்றும் அழைப்பர். திருஞான சம்பந்தரின் இயற்பெயர் ஆளுடைய பிள்ளை ஆகும். அவரது மனைவியார் சொக்கியார். திருஞான சம்பந்தர் 16 ஆண்டுகளே இவ்வுலகில் வாழ்ந்துள்ளார். இவரது மார்க்கத்தை கிரியை என்னும் சத்புத்திர மார்க்கம் என்றும் அழைப்பர். இறைவனால் இவர் ஆட்கொள்ளப்பட்ட இடம் சீர்காழி. இவர் இறைவனடி சேர்ந்த இடம் பெருமன நல்லூர். இவரின் தமிழை கொஞ்சம் தமிழ் என்று அழைப்பர். இவரது படைப்புகளாக சைவ திருமுறை 12 முதல் 3 திருமுறைகள், அவற்றை திருக்கடை காப்பு என போற்றுவர். திருஞான சம்பந்தரின் வேறு பெயர்கள் காழுடைய பிள்ளை, ஆணை நாமதென்ற பெருமான், பரசமய கோளாரி, நாளும் இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தன், திராவிட சிசு என்று ஆதிசங்கரர் தம்முடைய சௌந்தரிய லஹரி என்னும் நூலில் இவரை புகழ்ந்துள்ளார். இன்தமிழ் ஏசுநாதர், சத்புத்திரன், காழி வள்ளல், முருகனின் அவதாரம், காழியற்கோன், ஞானத்தின் திரு உரு, கல்லாமல் கற்றவன் என்றெல்லாம் இவரை போற்றுவார்கள். இவர் செய்த புதுமைகள் திருமறை காட்டில் மூடிய கோயில் கதவுகளை பதிகம் பாடி திறக்க செய்தார். மழவன் மகளின் முயலகன் நோயை நீக்கினார். பாம்பு தீண்டிய வணிகனிடம் விஷத்தை நீக்கினார். ஆண் பனையை பெண் பனையாக மாற்றினார். மதுரையில் இவர் தங்கியிருந்த பொழுது இவர் தங்கியிருந்த மடத்திற்கு கூன் பாண்டியன் வைத்த நெருப்பை அவனுக்கே வெப்பு நோயாக பற்ற செய்தார். அதனால் கூன் பாண்டியனின் மனைவி மங்கையர்க்கரசியும் அமைச்சர் குலச்சிறையாரும் ஞான சம்பந்தரிடம் வீண்ட திருநீர் பூசி கூன் பாண்டியனின் வெப்பு நோயை நீக்கி நின்ற சீர் நெடுமாறன் ஆக்கினார். இவர் மதுரையில் தங்கியிருந்த போது வாதத்துக்கு அழைத்த புத்த நந்தியின் தலையை துண்டாக்குமாறு செய்தார். மயிலாப்பூரில் குடத்தில் சாம்பலாக இருந்த பூம்பாவை என்னும் பெண்ணை உயிருடன் வர செய்தார். இவர் இறைவனிடமிருந்து பெற்றவையாக கூறப்படுபவை திருக்கோலக்காவில் பொற்றாலமும், திருவாடுதுறையில் பொற்கிழியும், திருவிழிமிழலையில் படிக்காசும் பெற்றதாக சொல்லுவர். மேலும் முத்து சிவிகையும் முத்து பந்தலும் இவர் இறைவனிடமிருந்து பெற்றுள்ளார். இவர் 3 வயதாக இருக்கும் பொழுதே உமையம்மையிடம் ஞானப்பால் அருந்தியதால் இவரை திருஞான சம்பந்தன் என்று அழைப்பர். இவர் தந்தையாரின் தோளில் அமர்ந்தவாறே சிவத்தலங்களுக்கெல்லாம் சென்று இறைவனை பதிகத்தின் மூலம் பாடியுள்ளார். இவர் சிவபெருமானின் பெருமையை 10வது பாடலில் சமண பௌத்த சமயங்கள் துன்பம் தரும் தீங்கினை உடையன என்றும் பாடும் பாங்கினை கொண்டுள்ளன. அந்தனரான சம்பந்தர் தாம் செல்லும் இடங்களுக்கெல்லாம் வானர் குலத்தை சேர்ந்த திரு நீலகண்ட யாழ்ப்பாணரை அழைத்து செல்வார். இவர் தன்னைத்தானே தமிழ் ஞான சம்பந்தன் என அழைத்து கொள்வார். மதுரையில் அனல்வாதம் புனல்வாதம் செய்து சமணர்களை தோற்றோட செய்தார். இவரின் தோழர் சிறு தொண்டர் எனப்படும் பரஞ்சோதி ஆவார். ஞான சம்பந்தர் 16,000 பதிகம் பாடியதாக நம்பியாண்டார் நம்பி குறிப்பிடுகின்றார். ஆனால் நமக்கு கிடைத்தது 384 பதிகங்கள் மட்டுமே. 220 தலங்களுக்கு சென்று இவர் பதிகங்கள் பாடியுள்ளார். இப்பொழுது இவர் பாடிய திருச்சிராப்பள்ளி பதிகத்தில் அமைந்த சில பாடல்களை பற்றி இப்பொழுது நாம் காண்போம். திருச்சிராப்பள்ளி பதிகம் நச்சுடையானை என தொடங்கும் பாடல். முதல் பாடல், நச்சுடையானை
தீயதிலானை நரைவெல்லே ஒன்றுடையானை உமையொரு பாகம் உடையானை செஞ்சடையாத திருவுடையானை சீராப்பள்ளி குன்றுடையானை கூற என்னுள்ளம் குளிருமே என்று ஞான சம்பந்தர் சொல்கின்றார். அதாவது நன்மைகளையே தனக்கு உடமையாக கொண்டவனை, தீயது ஒன்றேனும் இல்லாதவனை, மிக வெண்மையான ஆனேறு. ஆனேறுங்கிறது இந்த இடத்துல எருதுவை குறிக்கும். எருதுதான் தன்னுடைய உறுதியாக கொண்டவன் சிவன். பார்வதியை ஒரு பாகமாக உடையவன், அவனது அருளால் அன்றி சென்றடைய முடியாத வீடு பேராகிய செல்வத்தை உடையவனை, சீராவள்ளி குன்றில் எழுந்து அருளி உள்ளவனை போற்ற என் உள்ளம் குளிரும் என்று ஞான சம்பந்தர் கூறுகின்றார். இரண்டாவது பாடல், கைமக ஏந்தி கடுவனோடு கழை பாய்வான் செம்முக மந்தி கருவறை ஏறும் சீராப்பள்ளி வெம்முக வேழம் தீரூரி போர்த்த விகிர்த்தாணி பைமுகனாகம் மதியுடன் வைத்தல் பழியன்றே. அதாவது சிவனுடைய தலையில் மதின்றது நிலவை, அதாவது பிறை நிலவை தன் தலையில் சூடியிருப்பார். நாக பாம்பு தன்னுடைய கழுத்திலே அணிந்திருப்பார். அக்கோலத்தில் தான் சிவன் காட்சியளிப்பார். அதனால் ஞானசம்பந்தர் சொல்கின்றார், இரண்டையும் ஓரிடத்தில் வைத்திருப்பது பழிதரும் செயல் அல்லவோ அப்படின்னு சொல்வதோடு மட்டும் இல்லாமல், அந்த திருச்சிராப்பள்ளியிலே வீற்றிருக்கக்கூடிய சிவன் மலையில் சிவந்த முகமுடைய பெண் குரங்கு தனது ஆண் குரங்கோடு ஊடல் சண்டை கொண்டு அருகாமையில் இருக்கக்கூடிய மூங்கில் புதரில் பாய்ந்து தன் உயிரை மாய்த்து கொள்வதற்காக தன் குட்டியை ஏந்தி கொண்டு அந்த கரிய மலை மீது ஏறுமாம். அப்பேற்பட்ட சீராப்பள்ளியில் எழுந்தருளியுள்ள சிவன் கொடிய முகத்தோடு கூடிய யானையின் தோலை போர்த்தி உள்ளவனாக அங்கே காட்சியளிக்கின்றான் அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தர் இப்பாடலின் மூலம் கூறுகின்றார். மூன்றாவது பாடல், மத்தம் முழவம் மழலை ததும்ப வரை நீழல். வரைனா மலை, மத்தம்னு சுருதியினுடைய முழவு, அது மழலை போல ஒளி செய்யுமா, மழலை ததும்ப அப்படின்னு சொல்லும் பொழுது மழலை பேசுவது அனைத்துமே நன்கு இசை உடையதாகவும் இனிமையான ஓசை உடையதாகவும் இருக்கும். அதே போல தான் இந்த மத்தம் முழவ அந்த மலை அடிவாரத்தில் செவ்விய தண்ணிய தோட்டங்களையும் சுனைகளையும் கொண்டுள்ள சீராப்பள்ளியில் எழுந்தருளிய அழகிய மலர்களை சடைமேல் சூடியவரும் விடையேற்றி ஊர்ந்து வருபவருமாகிய எம் தலைவராகிய செல்வரை வணங்கும் அடியார்களுக்கு அல்லல் இல்லை. அல்லல்ங்கிறது துன்பம். அதாவது அந்த சீராப்பள்ளியில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் அழகிய மலர்களை தன் தலையிலே சூடியிருப்பானா, எருதுவை தன்னுடைய ஊர்தியாக அதாவது வாகனமாக பயன்படுத்தக்கூடியவன், அத்தகைய செல்வரை வணங்குகின்றவர்களுக்கு துன்பங்கள் ஏதும் வராது என்று ஞானசம்பந்தர் கூறுகின்றார். அடுத்து, துறை மல்கு சார சுனை மல்கு நீல நீலத்திடை வைகி சிறை மல்கு வண்டு தும்பியும் பாடும் சீராப்பள்ளி கரை மல்கு கண்டனன் கனலெறியாடும் கடவுளாம் பிறை மல்கு சென்னி உடையவன் எங்கள் பெருமானே. அதாவது பலவாகிய வழிகளை கொண்ட மலையடிவாரம். மலையடிவாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது மலையடிவாரத்தில் பல்வேறு வழியின் மூலமாக அந்த சுனை நீரானது வந்து கீழே இறங்கும். அதான் சுனைகள் நெருங்கிய பூத்த நீல மலர்கள். சுனைகள் இருக்குன்னு சொன்னாலே பசுமை, அங்கே நிறைய செடி கொடிகள் இருக்கும். அந்த மலை அங்கே இருக்கக்கூடிய செடிகளிலிருந்து மலர்கள் நன்கு மலர்ந்து மனம் வீசக்கூடியதாக இருக்கும். அந்த மலர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாலே அங்கே வண்டுகள் என்ன செய்யணும், மலரில் இருக்கக்கூடிய தேனை உறிஞ்சுவதற்கு ரீங்காரம் இட்டுக்கொண்டு அங்கே வண்டுகள் சுற்றி திரியும். அதனால் தான் சொல்கிறாங்க, நீல மலர்களில் தங்கி சிறகுகளை உடைய வண்டுகளும் தும்பியும் இசைப்பாடும். ஏன்னா அது ரீங்காரமிடும் சத்தமானது இசையுடையதாக இருக்கிறது. அப்பேற்பட்ட திருச்சியில் வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமான் கரை பொருந்திய கண்டத்தை உடையவனாய் கனலும் எரியை கையில் ஏந்தி ஆடும். நான் நெருப்பை தன்னுடைய கையிலே ஏந்தி நடனம் புரியக்கூடியவனாக சிவபெருமான் விளங்குகின்றான். அவன் தன் தலையிலே பிறையை சூடியவனாகவும் காட்சியளிக்கின்றான். அப்பேற்பட்டவன் தான் சீராப்பள்ளியிலே வீற்றிருக்கின்றான். அவனை கண்டு அவனுடைய அருளை பெற்று செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கின்றார்.
அடுத்து கொலை வரையாத கொள்ளையர்கள் தங்கள் மதில் மூன்றும் சிலை வரையாக சென்றரேனும் சீராப்பள்ளி தலைவரை நாளும் தலைவர் அல்லாமை உரைப்பீர்கள் நிலவரை நீல முண்டதும் வெள்ளை நிறமாமே. அதாவது கொல்லும் தொழிலை கைவிடாத கொள்கையினராகி அவுணர்கள், அவுணர்கள்னா அரக்கர்கள் அப்படின்னு சொல்வது. அரக்கர்கள் வந்து தேவலோகத்தில் உள்ளவர்களுக்கும் சரி மனுலகத்தில் உள்ள மனிதர்களுக்கும் சரி தீமைகளை செய்யக்கூடியவர்கள். அவர்களுடைய தொழிலே கொலை செய்யக்கூடியது. மும்மதில்களையும் மேருமலையை வில்லாக கொண்டு அழித்தவன் சிவன் வந்து மூன்று அரக்கர்கள், அதாவது மூன்று அரக்கர்களினுடைய கோட்டையை தன்னுடைய வில்லினால் மேருமலையை வில்லாக வளைத்து அவர்களின் கோட்டையை அழித்து அந்த அரக்கர்களையும் அழித்தான். அதைத்தான் இந்த இடத்திலே சொல்கின்றார். அந்த அரக்கர்களை அழித்த சிவபெருமான் சீராப்பள்ளியின் தலைவனாக விளங்குகின்றான். அப்பெருமானை தலைவர் அல்லர் என்று நாள்தோறும் கூறியவரும் புற சமயத்தவர்கள் தான், வேற்று சமயத்தை சார்ந்தவர்கள் தான். சிவன் தலைவன் அல்ல என்று கூறியவர்கள். நில உலகில் நீலமுண்ட துகிலி நிறத்தை, துகில் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மெல்லிய பவளம் அப்படிங்கிறது தான் வெள்ளை நிறத்துக்காக நம்ம ஒப்பிட்டு சொல்லக்கூடியது. வெண்மை நிறம் மாற்றல் இயலாதது போல, அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய அந்த நீல நிறமும் வெள்ளை நிறமும் மாற்ற இயலாதது போல தான் சிவபெருமானினுடைய கொள்கையையும் மாற்ற இயலாது அப்படின்னு சொல்லி ஞான சம்பந்தர் சொல்கின்றார். இது இந்த ஐந்து பாடல்கள் மட்டும் இக்காணொளியில் கண்டோம். மற்றதை வேறொரு காணொளியில் காண்போம்.